போன கிளாஸ்ல நம்ம வந்து மத்வாச்சாரியர் படிச்சுட்டு இருந்தோம் இதோட நிறுத்தினோம் அனந்தரம் வாசுதேவ அச்சுத பிரேட்சாத்து அதி அஹ் அதிவராத்து விதிவத்து சந்நியாசம் சுவீகரி தேன பிரதத்தம் பூர்ண பிரஜா ஆனந்த தீர்த்தா இது நாம லேபே அதோடு முடிச்சோம் அந்த அந்த வாசுதேவரானவர் அத்து பெயர் பெயருள்ள ஒரு எதி வராது எதிஷு வரஹா எதிஷு சிரேஷ்டான்னு அர்த்தம் தஸ்மாத்து விதிவது விதி பூர்வகமாக சந்யாசாசிரமத்துக்கு என்ன ஒரு விதியோ அது பூர்வகமாக சந்யாசம் ஸ்வீகரித்திய சந்நியாசத்தை எடுத்துக்கொண்ட பிறகு தேன பிரதத்தம் பூர்ணப் பிரஜ அவரால் கொடுக்கப்பட்ட பூர்ண பிரஜன் அப்படிங்கிற ஒரு பெயரை அடைந்தார் லேபே சரியா அதுக்கப்புறம் உடுப்பி மட்டேங்க உடுப்பி மட்டே பிராயண பிரதத்தாசு வாதகோஷ்டிஷு வாதகோஷ்டிஷு உம் அது பிரதிபாஷாதீ பூர்ண பிரஜ பிரிவாதினம் பயங்கர உடுப்பி மட்டே உடுப்பி மட்டத்தில் பிராயண வித்வத் சபாசு பிராயண மோஸ்ட்லி பிரவிர்த்தாசு பிரவர்த்திக்கப்பட்ட அதாவது பிரவிர்த்தாசு அப்படின்னா நடந்தன்னு வச்சுக்கோங்க ஆஹ் செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஆர் நடத்தி வைக்கப்பட்ட நடத்தி நடந்த வித்வத் சபாசு வித்வத் சபா சபாக்களில் வாத கோஷ்டிஷு அந்த வாத கூட்டங்களுக்குள் அத்விதீய பிரதிபாசாலி அதாவது இவரை போல பிரதிபா அப்படின்னாலே புத்திசாலிதானம்னு அர்த்தம் சரியா பிரதிபா அப்படிங்கறது என்னன்னா நவநவ உன்மேஷாலினி வா பிரதிபாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசு புதுசா தான் பிரதிபான்னு பேரு ஏற்கனவே இருக்கிறது சர்வித்த சர்வணம்ங்கிறது இல்ல சொன்னதை கதையே அரைச்சிக்க கூடாது புதுசு புதுசா யாருக்கு தோணும் கவிகளுக்கு தான் தோணும் கவிகள் வந்து நம்ம நம்ம நினைக்காத அளவுக்கு டிஸ்கிரைப் பண்றா இல்லையா அந்த மாதிரி பிரதிபாசாலி அப்படின்னா பிரதிபாவ வச்சுட்டு இருக்கிறவர் சரியா அந்த பிரதிபாசாலி அத்விதீயா பிரதிபாசாலி சரியா அத்விதீக அப்படின்னா இவரை போல இன்னொருவர் இல்லாத ஒன்லி ஒன் இருக்கும் சரியா தர் இஸ் நோ ஒன் லைக் அத்விதீய பிரதிபாசாலி பூர்ண பிரஜா பிரதிவாதினாம் பயங்கரக ஆசீத்து ஸோ அது வந்து இந்த பூர்ண பிரஜியனானவர் பிரதிவாதினாம் அந்த டிபேட் பண்றவாளுக்கு வாதி பிரதிவாதி வாதிங்கிறவா பேசுறவா பிரதிவாதிங்கிறவா அவளுக்கு கவுண்டர் கொடுக்குறவா அவளுக்குள்ள பிரதிவாதினாம் அப்படிங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு பயங்கரக ஆசீத்து பயங்கரமானவராக இருந்தார் அப்படின்னா பூதம் பிசாசு அந்த மாதிரி இல்லை இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் என் பாயிண்ட்ஸ் அவரை ஆர்கைய பண்ணி வின் பண்றதுங்கிறது இட் இஸ் நாட் ஈஸி அதான் சொல்லுங்க புரியதா அப்புறம் சொல்லுங்க ஜி இது வந்து பிரதிவாதினா பயங்கரங்கிறது அந்த நிர்தாரண ஷஷ்டின்னு சொல்லலாமா இங்க உம்

பூர்ண பிரஜியம் சிவமட்டாதிபதியும் கிருத்வா பூர்ண பிரஜரான அந்த மதுவரை சிவமட்டாதிபதம் தன்னுடைய மத மட்டத்தினுடைய அதிபத்தியாக கிருத்வா செய்துவிட்ட பிறகு சிஷ்யானு உத்திஷிய சிஷியார்களை கூப்பிட்டு விட்டு பச்சாகா குழந்தைகளே இத்தப்பரம் இதற்கு பிறகு அயமேவ இவரேதான் யுஷ்மாகம் உங்களுடைய குருகு பவிஷ்யதி அப்படின்னு சொல்றேன் சோ The, the Guru was totally impressed or pleased by the way uh, Purnapragnya uh, did the, the debate or the argument. So then he called his students and said, kaprao. Henceforth, he will be your teacher, preceptor. Okay? Adi that. Yatishvaro yamitaha prabhuti anandatirtha iti dhyavahriyata uh, ityaha Ityaha. ீஸ்வரோயம் சோ வந்து யதீஸ்வரான இவர் இத இதற்கு பிறகு அஹ் ஆனந்த தீர்த்தகா இது ஆனந்த தீர்த்தர் என்று விவகாரத்துக்கு உட்படுவார் ஸோ வி அவேத சரியா அந்த அதான் இந்த யதீஸ்வராக இந்த யதீஸ்வரானவர் இதற்கு பிறகு இதப்பரம் இவர்தான் வந்து ஆனந்த தீர்த்தர் அப்படிங்கிற ஒரு பெயரினால விவகாரத்துக்கு உட்படுவார் சரியா பீபிள் வில் காலன் அஸ் ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு சொல்றாரு உம் அதான் அதுக்கப்புறம் ஆனந்த தீர்க்கா அனந்தேஸ்வரம் மட்டாதிபதி வேதையன் ஆச ஆனந்த தீர்த்தரானவர் அனந்தேஸ்வர மட்டாதிபதி அனந்தேஸ்வரனுடைய அந்த மட்டத்துக்கு அனந்தேஸ்வரர் பெயருள்ள அந்த மட்டத்தினுடைய அதிபதி அதிபதியாக பூத்வா இருந்து கொண்டு சிஷ்யேபிய சிஷ்யர்களுக்கு வேதானு வேதங்களையும் வேதாந்தானுஜ வேதாந்தங்களையும் போதையன்னு ஆஸ்த போதித்து கொண்டு இருந்தார் சரியா அப்புறம் அத்வைத்த சித்தாந்தம் விமிருஷன் மகாத்மா திக்விஜய யாத்ராம் அகாஷித் அந்த புக்கில் வந்து விமர்சமயம்லாம் இருக்கு அதை வந்து மாத்தி நுடுங்கும் பீப்புள் யூசிங் புக் அர்த்தம் அர்த்தம் சரியா அத்வைத அத்வைத சித்தாந்தம் அப்படின்னா சித்தாந்தத்தை விமர்சனம் பண்ணிட்டுன்னு அயம் இந்த பூர்ண தீர்த்தரானவர் திக் விஜய யாத்ராம் வர் திக்விஜய யாத்ராஜய யாத்திரை செய்தார் பரமத கண்டன புரஸம்ளில் பரமத கண்டன புரஸம் பரமதம் பரேஷாம் மதம் பரமதம் பரமதானாம் கண்டனம் பரமத கண்டனம் சரியா அத புரஸ்வரம் அப்படின்னா அதை முன்னிறுத்தி அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பரமதத்தை கண்டனம் பண்ணணும் இல்லையா கண்டனம் இஸ் ரெஃப்யூட்டிங் ஸோ பரமத கண்டன புரசரம் பரேஷாம் மதானாம் கண்டனस्य புரசரம் அதை முன்னிறுத்தி சுபமத ஸ்தாபனம் தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் ஏவம் அக்கறோவு இவ்வாறாக செய்தார் அதாவது வென்வி நம்ம வந்து ஒரு பாயிண்டை ப்ரூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எதிர்க்கறக்குமென் சொல்றது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மதத்தை நம்மளுடைய ஐடியாஸ வைக்கணும் ரெண்டு வழி போலாம் அப்படின்னா இந்த வழி ஈசி அப்படின்னு இன்னொரு வழி லாங்குங்கிறத காமிக்கணும் அதுதான் வந்து பரமத கண்டன புரஸ்தரம் ஸ்வமதம் ஸ்வமத ஸ்தாபனம் மத ஸ்தாபனம் ஏவம் அகரோது இவ்வாறாக செய்தார் சரியா அப்புறம் புரசரம்னா என்ன சொல்லுங்க புரசரம் முன்னாடி போறது

சகல கல்யாணூர் எல்லா கல்யாணம்னு மங்களம் மங்களமான குணா குணைஹி பரிபூர்ண குணங்களினால் நிரப்பப்பட்டவரான சங்க சக்கர கதாதர சங்கு சக்கரம் கதா இதை தரதி இது தர அதை தரிச்சுன்னு

துவ நிரூபணமேதமயே நய கர்த்தவியம் ஆஹ் சோ வந்து சனாத்தன தர்மாக்கிய மகா விர சனாத்தன தர்மம் அப்படின்னு பெயர் சொல்ல அந்த ஒரு மகா அந்த ஒரு மகாவிருக்ஷத்துக்கு வேதங்கள் தான் மூலம் மூலம்னா ரூட்டு வேதாகா மூலாகா சோ வந்து இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மகா விக்ஷம் போல அந்த சனாதன தர்மங்கிற ஒரு மகா விர்சத்துக்கு எது மூலம் எது ரூட்டு அப்படின்னா வேதாகா உபனிஷதா பிரகாண்டாகா உபனிஷத்துக்கள் எப்படி அதனுடைய ஸ்டெம்மு அப்புறம் இதிகாச புராணானி சாக்க உபஷாக்காக இத்திஹாசங்களும் புராணங்களும் அவைகளினுடைய பலவிதமான சாக்கானாலே பிரான்ஞ்சு உபஷாக்காக தான் பிரான்ச்சு அதுக்குள்ள குட்டி குட்டியா பிரான்ச்சு இருக்குமோனோ அதெல்லாம் இந்த இத்திஹாசங்களும் புராணங்களும் அத்தக தத்துவ நிரூபணம் ஏத்தது தத்துவம் அப்படிங்கறத நிரூபணம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது சமன்வயனையவ கர்த்தவியம் அப்படின்னா சமயக்கு விசாரிய ஏவ கத்த கர்த்தவியம் சரியா நன்னா அன்மயம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட சனாதன தர்மம்ங்கிற ஒரு மகா விருட்சத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதனுடைய ஸ்டெம்மை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய சாக்கைகளை தெரிஞ்சுக்கணும் சோ இந்த 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 மகா சனாதன தர்மம்ங்கிற ஒரு மகாவிருஷத்தினுடைய மூலம் எது வேதம் அதை படிச்சுக்கணும் பிரகாண்டம் எது உபனிஷத்துக்கள் சாக்க உபசாக்கைகள் எப்படி இத்திஹாச புராணங்கள் ஸோ இவைகள் எல்லாத்தையும் வந்து அறிஞண்டு சமன்வய நேவ சரியா அப்புறம் பரஸ்பர வேதேதோ அத்வைத்தியே கண்டனம் பண்ற ஏம் சதி ஜீவேஸ்வரையோ அபேத நாஸ்தி ஜீவனுக்கும் ஈஸ்வர ஈஸ்வரனுக்கும் அபேதம்னு சொல்றாளே ஜீவேஸ்வர அதாவது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபேதம் என்னைக்குமே அதுவே சொல்லல பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் அபேதம் தான் சொல்லியிருக்காரு ஈஸ்வரனும் பிரம்மத்தினுடைய மாயா ரூபம் ஈஸ்வரன் சொல்லிடுறான் ஜீவேஸ்வர அபேதம்னு சொல்லல பிரம்ம பிரம்மாத்மா ஐக்கியம் தான் சொல்றான் சோ ஜீவேஸ்வர அபேதக நாஸ்தி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அபேதம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னா பேதம் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு நெகட்டிவ் அங்க அபேதக நாஸ்தி அப்படின்னா பேதக அஸ்தின்னு அர்த்தம் புரியுதா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதங்கிறது இருக்கு பரஸ்பர பேதா ஏவ பரஸ்பரம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பேதம்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றது அப்புறம் சாத்விகாக தமோயோகியா இது த்ரிதா பவந்தி ஜீவர்களும் எப்படி இத கேட்டகரிஸ் என்ன அதுல அப்படின்னா சாத்விகாக சத்வேபவாக சாத்விகாக சத்வ ரூபத்துல இருக்கவா சாத்விகாக நித்திய சம்சாரினாக அவ வந்து நித்திய சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கா தமோயோக்கியாக தமோ குணத்தோட இருக்கா இது த்ரிதா பவந்தி இந்த மாதிரி த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் ஜீவாக இருக்கா அதாவது வேதம் சொல்லிட்டு வேதத்துக்குள்ள வேதம் நம்ம வந்து இங்க டிஸ்பாரிட்டியே இல்லைங்கிறான் பாவம் அவாவாளுடைய கர்மவசத்தினால அஜானத்துல மாட்டிண்டு ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்துண்டு தாந்தா இந்த ஜீவன் தான் தான் இந்த கண்ணு தாந்தா இந்த சரீரம்னு நினைச்சுண்டு ஓட்டின் இருக்குன்னு அத்வைதம் சொல்றான் அத்வைதி சொல்றான் இங்க வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஜீவர்களுக்குள்ளே நீங்க வேற நான் வேற ஏன்னா நாங்க சாத்விகத்தோட இருக்கோம் நீங்க எல்லாம் நித்திய சம்சாரின அவாளாம் தமோ யோக்கியாகான்னு பிரிச்சுக்கிறார் பேதத்துக்குள் பேதம் சரியா அப்புறம் ஜகதபி சத்தியமேவ நமித்யா என்ன பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹான் அத்வைதி பிரம்ம சத்தியம் பிரம்மந்தான் சத்யம் இந்த ஜகதெல்லாம் மித்யா தோன்றது இட் இஸ் இல்யூசரி இட்ஸ் அன் அப்பியரன்ஸ் சரியா எப்படி வந்து ஒரு கயத்துல வந்து பாம்பு வந்து சட்டுன்னு அந்த கயரை பார்க்கணும்னே பாம்புன்னு நினைச்சுன்னு பயப்படுறானோ அந்த மாதிரி இந்த ஜீவன் இந்த உலகம் இருக்குங்கிற ஒரு கிளிஞ்சல்ல வந்து சகால் ஒரு பிரகாச தன்மையினால அந்த கிளிட்டரிங் ஆஸ்பெக்ட்னால நம்ம அதை வந்து வெள்ளியோ அப்படின்னு நினச்சி பொறுக்க போறோம் அதை பட் சிச்சி கிழிந்தல் தான் அப்படின்னு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த உலகங்கிறார் அத்வைதி இங்க வந்து ஜெகதப்பி சத்தியமேவ நமித்தியா கண்ணை எதிர்க்க கம்ப்யூட்டர் தெரியறது நீங்க தெரியறேன் நான் தெரியனே மொபைல் தெரியனே இதை போய் மித்தியாங்கிறல நீ எப்படி ஒரு முட்டாள்னு இவா சொல்றா புரியுறதா அதான் ஜீவேஸ்வர பேத பேதா இவ ஜெகதீஸ்வர பேதா जगज्जीवे जगज्जीवभेदः जीवानां परस्परभेदः जगद्वस्तूनां परस्परभेदश्चेति द्वैतमथे पञ्चविधा भेदाः सन्ति प्रपञ्च प्रपञ्चः न प्रकृष्टौ पञ्चविधौ भेदः प्रपञ्चः अधः वालुगे அஞ்சு விதமான பேதம் ஒத்துக்கிறான் இவன் பேதமே இல்லைங்கிறான் இங்க எல்லாம் தோன்றது இங்க எல்லாம் இருக்குங்கிறான் நித்திய பேதம் தான்ங்கிற சோ ஜீவேஸ்வர பேதகா ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேத இவ அது போலயே ஜெகத் ஈஸ்வர பேதகா ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் ஜகத் ஜீவ பேதகா ஜகத்துக்கும் இப்போ நம்ம இருக்கிற உலகத்துக்கும் நம்ம ஜீவனுக்கும் பேதம் ஜீவானாம் பரஸ்பர வேத தீபா அகிலா ஸ்வேதா ராஜலக்ஷ்மி காயத்ரின்னு பரஸ்பரம் நம்ம கோல பரஸ்பர பேதம் வேற அதுக்கப்புறம் ஜகத் வஸ்துனாம் பரஸ் பேனா கண்ணாடி கத்தி மொபைல்னு பரஸ்பர வஸ்துக்களுக்குள்ளே பரஸ்பர பேதம் இந்த மாதிரி ஜகத் வஸ்தூனாம் பரஸ்பர பேத்ச இது துவைத்த மதே இந்த மாதிரி துவைத்த மதத்தில் பஞ்சவிதாக வேதாக சந்தி ஐந்து விதமான வேதங்கள் டிஃப்ரென்சஸ் இருக்கு சரியா ஒண்ணு ஜீவேஸ்வர பேத ஜெகதீஸ்வர வேத ஜெகத் ஜீவ வேத ஜீவானாம் பரஸ்பர வேத ஜ ஜகத் வஸ்து பரஸ்பர வேத கண்ண பாக்குறது இதுதானே ஈஸ்வரன் சுவாமி தனிங்கிறோம் ஏன்னா ஹி ஆஸ் அன் எக்ஸ்ட்ரானரி பவர்ங்கிறோம் அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து புக்கு படிக்கிற இடத்துல பேனாவையா படிக்கிறோம் புக்கை தான் படிக்கிறோம் பேனாவை வச்சு எழுதுற இடத்துல கத்தியால் எழுத முடியாதுணும் ஸோ இன்னொன்றுத்துக்கும் பேதம் இருக்கணும் ஸோ இந்த எல்லாத்துக்கும் பேதம் நம்ம சகத்து கண்ணால் பார்க்கறது நீ இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு இவர் சொல்றார் இது எல்லாமே தோன்றதுங்கிறான் அத்வைத்தி அந்த கான்செப்டை நமக்கு ஒத்துக்கறதுக்கும் புரியறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இது நமக்கு வந்து ரியாலிட்டிக்கு உட்பட்டது நம்ம கண்ணை திருக்கிற பிரத்யக்ஷமா பாக்குற விஷயத்தையே அவர் சொல்ற அதனால இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் வாஸ்தா அல்ல ஆஹ் அதுக்கப்புறம்னாலே வேதம் தான் அத்வைத்தையும் தேகாத்ம பிரத்யக எத்வத் பிரமாணத்துவேன்னு கல்வித்தா லௌகிக்கம் தத்வதே வேதம் பிரமாணம் தூ ஆ ஆத்ம நிச்சயத்து சூத்திர பாஷத்துல வரும் ஆத்ம அது வரைக்கும் அந்த பேதம்ங்கிறது இருக்கு பட் அதுக்கப்புறமும் அந்த வேதத்தை பிரிச்சுட்டே ஓட முடியாது ஏன்னா எடுத்த உடனே நான் தான் நானும் அந்த நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் தான் அப்படின்னு உபாசிக்கிறது கஷ்டம் எல்லாராலயும் அதுக்குதான் நமக்கு வந்து சகுண சகுண பிரம்மங்கிறதே கொடுக்காரு அது உங்களுக்கு வந்து சண்மத ஸ்தாபனம் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு வந்ததே அதான் ஆதிசங்கரர் அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு எதுக்கு வந்து இவ்வளோ ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்காரு ததா பால ரூபாபி விக்னாத்ரி மயூராதி ரூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தேகம்னு மயூராதி ரூடம்னு மயில் மேல உட்காந்துருக்காரு உட்காருங்கிறாரு மகாவேத கூடம் மகா வாக்கியகூடம் மகா வாக்கியம்ங்கிறது வேதம் வேதத்துல சொல்லப்பட்டு சொல்ல அதுல வந்து நீங்க அந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு சகுண பிரம்மத்தையும் சொல்லியிருக்காரு நிரகுண பிரம்மத்தையும் சொல்லியிருக்கார் மயூராதி ரூடம் மகா வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ தேவம் மகா வேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் ஸோ ரெண்டுமே சொல்லியிருக்கார் உபனிஷத்தனுடைய பூர்ண தத்துவம் எதுனா அந்த பிரம்ம பிரம்ம தத்துவம் அதை ரெண்டாவது வரியில சொல்லிடுறாரு முதல் வரியில வந்து மயூராதி ரூடம் சகுண பிரம்மமா உபாசிக்கிறார் ஏன்னா அந்த சகுன பிரம்மத்தை உபாசிக்க 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 நமக்கு வந்து நிஷ்காமிய கர்மா பண்ணணும்ங்கிற எண்ணம் வரும் அதுல சித்த சுத்தி வரும் அது மூலமா உங்களுக்கு வந்து ஞானம் கிடைச்சி அதுக்கப்புறம்தான் மோட்சம்னு அத்வைத்த அத்வைத்தியினுடைய ஒரு இது இவா வந்து பக்தி பிரபன்னம் பக்தி மூலமாக அப்படியே பகவான் வேற நம்ம வேற ஈவன் ஆப்டர் ரீசிங் த மோக்ஷாவஸ்தா நீ வேற நான் வேற நீ எப்படி வந்து சங்கு சக்கரதாராய அவர் இருக்கார் அவரும் நீயும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ற மகாபாவியாச்சை நீங்கிறார் இவா துவைத மதத்துல அத்வைத்திய மதம் இல்லையா அதான் துவைதம் நாம பேதா துவைதம் அப்படிங்கிறது பேதம் பேதம்ங்கிறது டிஃப்ரென்ஸ் சரியா துவைதம் நாம பேதா துவைதம் அப்படிங்கிறது பேதம் டிஃப்ரென்ஸ் சரியா அப்புறம் ஆனந்த தீர்த்திய வேத சித்தாந்த ஏவ துவைத மதம் இது இந்த ஆனந்த தீர்த்தரான இவருடைய இந்த வேத சித்தாந்தம் இந்த டியூவல் பிலாசபி இருக்கு பாருங்க டிவாலிட்டி அதுதான் உங்களுக்கு துவைத மதம் இத்தியுச்சதை அதை சொல்றோம் சொல்லப்படுகிறது அப்புறம் அஸ்மின் மத்தே ஜீவாக ஹரேஹே தாத்வ சேவாம் குர்யுகு அவ்வளவுதான் ஜீவாக சேவாம் குர்யுகு ஜீவர்கள் வந்து சேவையே பண்ணணும் எதுக்கு தாசபூத்தாக ஜீவாக ஹரேஹே தாசபூதாஹா ஹரியினுடைய தாசபூதனாக இருந்து கொண்டு அஹ் அஸ்மி சேவையை செய்ய வேண்டும் அஸ்மின் மதே இவனுடைய பிலாசபி என்ன அப்படின்னா பகவான் எப்பவுமே சங்கு சக்கர த கதாதாரி மகாலட்சுமியோட இருக்கார் நம்ம எப்பவுமே அவருக்கு தாசன் அது வந்து மோக்ஷாவஸ்திலும் தாசனாதான் தான் இருக்கும் சுவாமி சுவாமியா இருப்பார் நம்ம ஐக்கியம் ஜீவ ஜீவ பிரம்ம ஐக்கியம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர் அவராவே இருப்பார் நம்ம நம்மளாவே இருப்போம் அவ்வளவுதான் இந்த இந்த உனக்கு நான் தாசனான்னு இருக்கேன் பேர் அதுதான் அவளுக்கு மோக் தாசபூதனாவே இருந்துட்டு இருக்கணும் அப்புறம் ஜீவானாம் யோக்கியத்தானுசாரேன

வச்சனம் அனுக்கிருத்திய ஆனந்த தீர்த்த ஏவ மத்வாச்சார்யி வெவகிருதம் கலியுகே கலியுகத்தில் வாசுதேவ சத்யமதம் ஸ்தாபயிதும் வாசுதேவரானவர் சத்யமதத்தை ஸ்தாபனை செய்வதற்கோசரம் மதுவ நாம்னா மத்வன் என்ற பெயரினால் அவதரிஷத்தி அவதாரம் செய்வார் என்று பிரதித வச்சனம் அனுஸ்ருத்திய பிரதிதம்னா ரொம்ப பாப்புலர் அந்த பாப்புலரை பாப்புலரான வார்த்தைகளை அனுசரணம் பண்ணிண்டு ஆனந்த தீர்த்தா ஏவ இந்த ஆனந்த தீர்த்தரே தான் இது மத்வாச்சாரிய ஆசித்து இவரதான் மத்வாச்சாரியாங்கிற பெயரால விவகாரத்துக்கு உட்பட்டவராக ஆனார் அதுக்கப்புறம் அவருடைய தசிய இதம் ததியம் அவருடைய இந்த மத்வ மதம் இது அபிதீயத்தை இந்த ஒரு மதமானது மத்வ மதம்னு சொல்லப்படுகிறது அப்புறம் ராமாவதார சமயே கிருஷ்ணாவதே ச ராமாவ சமையராமாவதாரத்துல ட்யூரிங் த ராம்க இது அவதார சமயம் டைம் ஹனுமான்னு ஹனுமான் வந்தார் கிருஷ்ணாவதாரத்துல வந்து பீமசேனர் கலியுகத்துல அவர் தான் அதே அந்த வாயு பகவானுடைய ஒரு அம்சமாக மத்வாச்சாரிய வாயு தேவாம்ச சம்பூதாக வாயு தேவ தேவரனுடைய அம்ச அம்சத்திலிருந்து உண்டானவராக இது வதந்தி எல்லாரும் சொல்றா இதோட ஆச்சாரிய திரயம் ஆதிசங்கரர் இராமானுஜர் அண்ட் மத்வாச்சாரிய மூணு கதை முடிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் எக்ஸாமுக்கு நிறைய கேள்வி வரும் சரியா